வாத நோய்கள் அப்படின்னு வரும்போது பல பேர் எடுத்துக்க கூடியது, வாத சார்ந்த பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்றத அவங்களோட பெரிய புரிதலா இருக்கு. என்னென்ன உணவுகள்லாம் நிச்சயம் நம்ம உடம்புல சேர்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு இந்த எலும்பு இந்த வாதம் இது மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும்? ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முடக்குவாதம் இருக்குது அப்படின்னா அதுக்காக வந்து பயிர் வகைகள் அப்படிலாம் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுல, அதெல்லாம் இவ்வளோ நான் இவ்வளோ காலமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம், அப்போ ஏன் இந்த ஒரு ஷார்ட் டூரேஷனில்? ஸோ பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு கிடையாது, நம்ம உணவு முறைகளில் தவறுகளை நாம் தான் செஞ்சுக்கிட்டோமே தவிர இதற்காக வந்து இதை சாப்பிடக்கூடாது எல்லாமே வந்து சாப்பிடலாம். பட் ஆனால் ஓரளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் ஆகி கீழே அந்த லெவல் அந்த இன்ஃப்ளமேஷன் தாமிதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது குறையிற வரைக்கும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை இது பண்ணோம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ரொம்ப வந்து மாவுச்சத்துக்கள் உரியதோ இல்லை அதிகமாக செரிமானத்திற்கு கடினமான பயிர் வகைகளை நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா ரொம்ப டைஜஷன் வந்து கடினமாக இருக்கும். ஸோ அப்போ அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த மலினங்கள் வந்து ரொம்ப வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸை வந்து இது பண்ணும், ஆன்டிபயோட்டிக் இந்த இதுக்கு தான் தெரியலையே, ஏன்னா இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர், உடம்புல இருக்க நம்மளுடைய பொருள்களையே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்த்து போர் புரியுது. ஸோ இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக இருக்கிறப்ப இன்னும் வந்து நிறையா வந்து நம்ம உடம்புல வந்து உடம்புக்கு சம்மந்தம் இல்லாதது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போர் புரியும். ஸோ அப்படி போர் புரியிறப்ப சேதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இன்ஃப்ளமேஷன் குறையிற வரைக்கும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதை அவாய்ட் பண்ணும், அதுக்காக எப்பயும் அவாய்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பி வந்து பார்ப்போம். ஸோ சிஆர்பி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஓகே அந்தளவுக்கு இன்ஃப்ளமேஷன் இல்லை, அந்த கல்லீரலில் சுரக்கக்கூடிய அந்த புரதம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி நார்மல் டயட்டுக்கு வந்துடலாம். அது மாதிரி இஎஸ்ஆர்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், 15 அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பார்த்து நார்மல் டயட்டுக்கு கொண்டு வந்துருக்கலாம். அது வரைக்கும் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிர் சார்ந்த விஷயங்கள் அது மாதிரி கிழங்குகள் இதை வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு நம்ம கிழங்குகள் அவாய்ட் பண்ணலைனாலும் இந்த முடவாட்டு கால் இருக்குது பார்த்தீங்களா, முடவாட்டு கிழங்கு, ஸோ அந்த கிழங்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி கிழங்குகளில் வந்து சூப் வச்சு வந்து கொடுக்கலாம். அது மாதிரி முடக்கருத்தான் சூப்பும், முடக்கருத்தான் நல்ல ஒரு கைப்பிடி, கொஞ்சம் மிளகு, சீரகம், வெங்காயம், துவரம்பருப்பு வந்து சும்மா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற வச்சு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 3 கிளாஸ் போட்டு கொதிக்க வச்சு நல்லா ஒரு கிளாஸாக வத்துனோடனே அதை வடிகட்டி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே வடிகட்டி தான் குடிக்கணும், ஏன்னா சில பேர் அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரி இந்த முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்கவே கூடாது. மலச்சிக்கல் அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை போகிறேன் டாக்டர் அது எனஃப்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்களா, 3 வேளை வந்து போயிடணும், அப்போ தான் உடம்புக்குள்ளே வந்து அந்த வாதம் வந்து தங்காது. ஸோ அந்த மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ தைராய்டு பேஷண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடக்குவாதம் அதிகமாக வந்து வரும். ஸோ அப்போ அந்த தைராய்டை வந்து சீராக செய்வதற்கு என்ன வழிவகைகள், மருந்துகள்லேயோ உணவுகள்லேயோ நம்ம சீராக வச்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. பட் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் வெறும் வந்து பெயின் அந்த பெயின்குரிய டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்தோம்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது மாதிரி செயற்கையான உணவு முறைகள் எடுக்கக்கூடாது. ஈவன் ஆயில்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில்லாம் இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடியது, அது எதுவானாலும் சரி, நல்லெண்ணெயோடைய ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடல் எண்ணெயோட ரீஃபைண்ட் ஆயிலோ அதெல்லாம் எடுக்கிறது உடலுக்கு கண்டிப்பாக கெடுதலை தான் விளைவிக்கும். அது மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன பிரெட், பிஸ்கட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ரீஃபைண்டு சுகர் இருக்குது. ரீஃபைண்டு சுகர் அப்படிங்கிறது வந்து இந்த வெள்ளை சக்கரை அந்த மாதிரி விஷயம், ரீஃபைண்டு கார்போஹைட்ரேட்ஸ் மாவுகள் மைதா போன்ற விஷயம் கேட்குறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆயில்ஸ்னு போட்டிருப்பாங்க, வெஜிடபிள் ஆயிலுங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, பாம் ஆயில் தான். ஸோ இந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்லாம். நீங்கள் மட்டன் வேணுமா மட்டன் சாப்பிடுங்க, சிக்கன் வேணுமா சிக்கன் சாப்பிடுங்க, எல்லாமே இயற்கை முறைகளில் நம்ம வீட்டிலேயே பாரம்பரியமாக செஞ்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரி முடக்குவாதம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னாலும் கண்டிப்பாக சூரிய வெயில்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் வலிகள் இருந்தாலும் ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடியது மார்னிங் ஸ்டிஃப்னஸ் தான், அந்த ஸ்டிஃப்னஸையும் நம்ம வந்து எதிர் மீறி காலையில் நல்ல ஒரு வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங் இல்லைனாலும் ஒரு கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் வாக்கிங், சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த முடக்குவாதத்துலேருந்து நம்ம அவுட்கம் பண்ணிடலாம். பட் அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் உணவையும் மீறி ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா நம்ம முன்னாடி இதுக்கு சொன்னதுடைய ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்காமல் பார்த்துக்கணும். அந்த எந்த ஒரு விஷயம்னாலும் ஒரு எல்லாம் நம்மளை மீறி போனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த இது இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே நம்ம ஈஸியாக வந்து முடக்குவாதத்தை விட்டு வெளியே வந்துடலாம்.